ஹலோ ஃபோக்ஸ், கேரளா திருச்சூரில் திலீப் அப்படின்ற 21 வயசான ஒரு இளைஞன் இருக்கான். அவன் ஃபோனில் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பார்த்துட்ருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வருது. அந்த திலீப் அது யாருன்னு பார்க்க அந்த ஐடிக்குள்ளே போகிறான். பார்த்தா அது ஒரு அழகான பொண்ணு. அதை பார்த்த திலீப் ஒரு அழகான பொண்ணு தானே முன் வந்து தனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை அவன் அக்செப்ட் பண்ணுறான். உடனே ஹாய் அப்படின்னு சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் அதை பார்த்துட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த திலீப் அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட திலீப் கல்யாணமான பின்னாடி கூட ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட சேட் பண்ணுறாங்கன்னு ஆச்சரியப்படுறான். அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமானதால் வேலை இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்படி இவங்க கண்டினியூவாக சேட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த ஒரு வாரத்திலேயே ரெண்டு பேரும் ஃபோன் நம்பரை மாற்றிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல டீசெண்டாக பேசின இவங்க நாளாக நாளாக பச்சை பச்சையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் மேலே போய் ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் வீடியோ காலில் உடம்புல துணி இல்லாமல் நிர்வாணமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்க மாத கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்க சமயத்தில் சரியாக 4 ஜனவரி 2021 அந்த பொண்ணு இந்த திலீப்புக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என் கணவர் ஒரு வேலை விஷயமாக வெளியே போகிறாரு, நானும் அவர் கூட போகிறேன், ரெண்டு பேரும் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்க போகிறோம், அங்கேருந்து என் கணவர் ஆஃபீஸ் போவார், அப்போ நான் அந்த ரூமில் தனியாக தான் இருப்பேன், அந்த டைமில் நீ அங்கே வந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம், இத்தனை நாள் நம்ம வீடியோ காலில் பண்ணதை நேரில் பண்ணலாம் வா அப்படின்னு அந்த பொண்ணு திலீப்பை கூப்பிட்றாங்க. அதை கேட்டதும் காஞ்சி போயிருக்க ஏங்கி போயிருக்க இந்த திலீப் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு இந்த திலீப் கால் பண்ணி செங்கனூரில் இருக்க ஒரு லாட்ஜுக்கு வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரும்போது பீர் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதன்படி இந்த திலீப்பும் பீர் வாங்கிட்டு சாயங்காலம் 7 மணி போல் செங்கனூரில் இருக்க அந்த லாட்ஜுக்கு போகிறான். இந்த திலீப் லாட்ஜுக்குள்ளே போனதும் அந்த பொண்ணு இந்த திலீப்பை ரிசீவ் பண்ணி அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உள்ளே போனதும் ரெண்டு பேரும் பெட்டில் உட்காடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு திலீப்பை பார்த்து உன்னை பார்த்தா பயந்து போன மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் வேர்த்துருக்கு, நீங்கள் போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, அதுக்கடுத்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதை கேட்ட திலீப்பும் அவன் துணியெல்லாம் கழட்டி போட்டு குளிக்க போகிறான். அந்த திலீப் குளிக்க போன அதே சமயத்தில் இந்த பொண்ணு பிரியாணி ஆர்டர் பண்ணி அவங்க ரூமுக்கு வர வைக்கிறாங்க. இந்த திலீப்பும் அதே சமயத்தில் குளிச்சுட்டு வரான். அதுக்கடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. இந்த திலீப் அந்த பீரியும் குளிக்கிறான். ஆனால் அது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதுக்கடுத்து என்னாச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா சாப்பிட்ட பின்னாடி அடுத்த நாள் காலையில் தான் அவன் கண்ணு முழிக்கிறான். அது கூட அந்த ஹோட்டல் சர்வர்ஸ் கதவு தரின பின்னாடி. அப்படி அந்த திலீப் கண்ணு முழிச்சு எழுந்தபோது அவன் கழுத்தில் போடுந்த செயின், மோதிரம், பணம், வாட்ச், ஃபோன் இது எதுவுமே இல்லை. அதெல்லாம் பார்த்து அவன் ஷாக் ஆகிறான். உடனே அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஆட்கள் கிட்ட அந்த பொண்ணை பற்றி கேட்குறான். நேற்று நைட்டே அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த திலீப் அந்த பொண்ணு கால் பண்ணுறான். ஆனால் ஃபோன் போகல, நாட் ரீச்சபிள்னு வருது. அதுக்கடுத்து ஃபேஸ்புக் செக் பண்ணால் அந்த பொண்ணோட அக்கௌண்ட் டெலீட் ஆயிருக்கு. அப்போ தான் இந்த திலீப் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்றான். ஆனால் இந்த மாதிரி ஏமாந்து போனது திலீப் மட்டும் கிடையாது. கேரளாவில் மொத்தம் 55 ஆண்கள் இந்த மாதிரி ஏமாந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாத்தோட வயசும் 18-20 இருக்கு. இதே மாதிரி வேற வேற லாட்ஜில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் ஏமாத்துறது மட்டும் ஒரே பொண்ணு. அவங்க யாருன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு தம்பதி. அந்த லேடி பேரு ராக்கி, அவங்க கணவர் பேரு ரிதேஷ் மேனன். இவங்க ரெண்டு பேரும் கேரளாவில் இருக்க பட்டணத்திட்டா பகுதியை சேர்ந்தவங்க. இந்த ராக்கி ரிதேஷ் ரெண்டு பேரும் காதலிச்சு 2015 கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கிட்ட பணம் இல்லை. அப்போ தான் அந்த ரிதேஷ் மேனன் ராக்கி வச்சு பணம் சம்பாதிக்க முடிவு பண்ணுறாரு. ஏன்னா ராக்கி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே விஷயத்த ராக்கி கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட ராக்கியும் அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏமாத்தலான்னு முடிவு பண்ண அவங்க ஃபேஸ்புக்கை கையில் எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட நிர்வாணமாக பேசி தனியாக வர வச்சு காசு பிடுங்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி மோசம் பண்ணால் எல்லாரும் பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி போலீஸ் கிட்ட போனால் அவங்க மனதான் போகணும்னு யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் முடிவு பண்ணி பசங்களை ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரி ஏமாந்த பசங்களும் போலீஸ் கிட்ட போல போனால் போட்டுன்னு விட்டுறாங்க. அதனால இவங்க மேலே ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை. அப்படிக்கு சமயத்தில் 2021 மார்ச்சில் திருச்சூரில் இருக்க ஒரு லாட்ஜுக்கு ஒரு பையனை வர சொல்கிறாங்க இந்த ராக்கி. அந்த பையனும் சவுத்தாலான்ற சிட்டியிலேருந்து வர்றான். அந்த பையனையும் வரும்போது பீர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பையனும் பீர் வாங்கிட்டு அந்த லாட்ஜுக்கு போகிறான். அதுக்கடுத்து அந்த திலீப்பை எப்படி ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி இந்த பையனையும் ஏமாத்துறாங்க. இவங்கிட்டேருந்து 5 பவுன் செயின், ஃபோன், பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பையன் அந்த விஷயத்த அவனுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்கிட்ட சொல்கிறான். அந்த போலீஸும் இந்த பையன் பேர் வெளியே வராமல்
எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த கேஸை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல் வழியா திருச்சூர்லக்க அந்த லாஜிக்கு போறாங்க. அங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ராக்கி ரிதேஷ் ரெண்டு பேர்த்தோட போட்டோ கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ற கார் நம்பர் கிடைக்குது. அந்த கார் நம்பரை போலீஸ் விடாம ட்ராக் பண்றாங்க. அப்ப அந்த கார் தமிழ்நாடு பழனியில இருக்க ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல இருக்குன்னு தெரிய வருது. உடனே கேரளா போலீஸ் அங்க போறாங்க. அங்க லக்ஸரி ஹோட்டல்ல தங்கி இருக்க ராக்கி ரிதேஷ் ரெண்டு பேர்த்தையும் கைது பண்றாங்க. அவங்கள கைது பண்ணி என்கொயரி பண்ணும்போது அவங்க சொன்னதை கேட்டு போலீஸை ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ராக்கி ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஐடியில இருந்து நிறைய காலேஜ் பசங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. அதை யாராவது அசர் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. யாராவது அசர் பண்ணா இந்த ரிதேஷ் உடனே அந்த பையனை பத்தி விசாரிப்பான். ஃபேஸ்புக்கில் ராக்கி மூலமா அந்த பையனோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை ஃபாலோ பண்ணுறான் இந்த ரிதேஷ். அதில் முக்கியமாக அவங்ககிட்ட பணம் இருக்கா, செயின் போட்டிருக்கானா, நகை இருக்கா, அவங்க குடும்பத்தில் ஏதாவது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணுறான் இந்த ரிதேஷ். அப்படி எல்லாம் ஓகேன பின்னாடி இந்த ரிதேஷ் ராக்கிக்கு சிக்னல் தருவான். அதுக்கடுத்து இந்த ராக்கியும் அவங்ககிட்ட செக்ஸியாக பேசுவாங்க. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன பின்னாடி கூட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. முதல்ல செக்ஸியா பேசி அதுக்கடுத்து வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமா அவங்க கூட நிர்வாணமா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த ராக்கி. அதெல்லாம் எதுக்காகனா நம்பிக்கையை உண்டாக்க. ஏன்னா அடுத்தவங்களை ஏமாத்த ஆசைப்பட்டா முதல்ல நம்பிக்கையை உண்டாக்கணும். ஸோ அப்படியே ரெண்டு மூணு மாதம் பேசி நம்பிக்கை உண்டாக்குன பிறகு அவனை ஏமாத்த டைத்தையும் இடத்தையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ணி ஒரே ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த பசங்களை லாட்ஜுக்கு வரப்பாங்க. ஆனா லாட்ஜ் மட்டும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை போன லாட்ஜுக்கு அடுத்த முறை போக மாட்டாங்க. அப்படி ராக்கியை தேடி வர்ற எல்லா பசங்களையும் அவங்க முதல்ல குளிக்க அனுப்புறாங்க. அந்த பசங்க குளிக்க போன பின்னாடி அவங்க சாப்பாடுலையும் பீர்லையும் தூக்க மாத்திரையே கலப்பாங்க. அந்த பசங்களும் குளிச்சுட்டு வந்து பீரையும் சாப்பாடையும் சாப்பிட்ருவாங்க. அதுக்கடுத்தவங்க மயக்கமாயிடுவாங்க. அப்படி அந்த பையன் மயக்கமான பின்னாடி அவன் போட்டிருக்க நகை பணம் ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு இந்த ராக்கி அந்த ரூம்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த பணத்தை வச்சு இவங்க தமிழ்நாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனலாக இவங்க போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ் என்கொயரியில் அவங்க மொத்தம் 55 ஆண்களை ஏமாத்துறத ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த கேஸில் இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் முன்னுரில். இன்னைக்கு வர இந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த கதையில் ஏமாற்றப்பட்ட அந்த 55 பசங்களும் பாவமா. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக அந்த தம்பதி பண்ணது சரியா தப்பா அப்படின்ற உங்கள் பார்வைகளை உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.